வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யூ ராஜ்குமார் பாண்டிய, நான் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், வாட் எவர் யூ சே, இட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விதமான கவுன்சிலிங் செஷன்ஸில் ப்ராபப்ளி நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, எத்தனையோ பேர் வந்து என் கூட நீங்கள் பேசியிருந்துருக்கலாம், உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டோன்ட் வரி, இது எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் நிறைய எடுத்து பார்த்தீங்கனாலும் கூட உங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் எங்கேயும் நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். எல்லாமே சீக்ரெட்டாக, இட்ஸ் பீன் வெல் கெப்ட், வெரி சீக்ரெட், சீக்ரெட்லி, இட்ஸ் அ மேட்டர். ஓகே ஓகே, இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். மோர் தென் அ நார்சிசிஸ்ட், வி நீட் டு சீ த பைபோலார் மூட் டிஸார்டர். ஓகே, நம்ம ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இனிமேல் அதர் டிஸார்டர் பற்றியும் நம்ம ரொம்ப முக்கியமாக சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பிகாஸ் யூனோ, நம்ம பல நேரங்களில் வந்து கன்ஃபியூஸாகவும் மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம். ஒரு வேளை வந்து எல்லாமே இது பார்த்தோன்னே இது கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டமாக இருந்தாலும் உடனே நாசிஸ்னு சொல்லிடுறோம். ஓகே, அப்படி நம்ம வந்து ப்ரீஜட்ஜ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பல நேரங்களில் நமக்கே பயங்கரமான ஒரு பேக் ஃபயராக மாறிடுது. ஓகே, ஸோ வி நீட் டு சீ தட் வெரி கான்சியஸ்லி. ஓகே, ஸோ அந்த பைபோலார் மூட் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். ஹவு இட்ஸ் யூனோ பீங் வெரி டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் த நார்சிஸ்ட் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? எஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த டிப்ரெஷன் அண்ட் மேனியா ஸ்டேட். சரி, பொதுவாக ஒரு மனசுக்கு வந்து ரெண்டு விதமான நிலை இருக்கும்ப்பா. ஓகே, எப்பயுமே எல்லா விதமான மனசுக்குமே அப்படி தான். ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து பீயிங் வெரி டிப்ரெஸ்ட். டிப்ரெஷனாக என்ன அர்த்தம்னா அழுத்தத்தில் இருப்பது, அதாவது கீழே இருக்கிறது, தன்னைத்தானே போட்டு அழுத்தி கொண்டு இருப்பது. இன்னொரு ஸ்டேட் அப்படிங்கிறது மேனியா. மேனியானா என்ன அர்த்தம்? ஹைப்பர் மேனியாவாக இருக்கிறது, அதாவது தன்னை வந்து அப்படியே மிகப்பெரிய அளவில் வந்து ஓவராக ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவது. ஒன்று பயங்கரமாக அழுத்திக்கிட்டு இருக்கிறது, இல்லை பயங்கரமாக ஓட விடுறது அப்படின்னு ஒன்றா வச்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்படி இரண்டு வகைகளையும் நம்ம பொதுவாக நிறைய இடங்கள் அனுபவிச்சிருப்போம் இல்லையா. டெம்பரவரியாக நம்ம சில நேரங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர் சம்பவங்கிறது நம்ம லைஃப்பில் நடந்து போச்சுன்னா நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்போம் இல்லையா. நம்ம வந்து சில நேரங்களில் வந்து நல்ல ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் நம்ம மேனியாவில் இருப்போம். ஓகே, ஸோ இப்படி மட்டும் ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜிக்ஜாக்காங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதுன்னா, இது எல்லாத்துக்கும் தாண்டி நாம் பொதுவாக நார்மலாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்குல்ல, அதுதான் பேலன்ஸ்டு மைண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் ரொம்ப பேலன்ஸ்டாக, எமோஷ்னலி வி ஆர் வெரி பேலன்ஸ்டு. எப்போல்லாம் நம்ம பேலன்ஸ்டாக இருக்கோமோ அப்போ தான் வந்து நம்மளால் ஒரு விஷயத்தை ஒரு ரொம்ப கூர்ந்து கவனிக்க முடியுது. நம்ம இன்டெலிஜென்ட் இன்டெலெக்சுவல் திங்க், நம்ம திங்க் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால் அந்த பகுத்தறிவை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஓகே, எப்போல்லாம் நம்ம பேலன்ஸாக இல்லையோ கண்டிப்பாக நம்ம ஒரு மேனியர் ஸ்டேட்லேயோ டிப்ரெஷன்லேயோ இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளால் எந்த விஷயமும் செய்ய முடியாது. பிகாஸ் வி ஹாவ் பீன் ப்ரீ ஆக்குபைடு வித் அவர் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் எமோஷனல் ஃபாக். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ஹியூஜ் டிஃப்ரெண்ட். நம்ம நார்மலாக இப்போலாம் வந்து நம்ம பேலன்ஸ்டாக இருக்க முடியும். பட் பைபோலார் டிசார்டரில், பைபோலார் மூட் டிசார்டரில் பாதிக்கப்பட்ட முக்கியமான ஆட்கள், அந்த பைபோலார் மூட் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீமில் போகக்கூடியவர், இவங்களுக்கு பேலன்ஸ்டு மைண்ட் செட்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையும். ஒன்று, அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, இல்லை பயங்கரமான மேனியலாக இருப்பாங்க. பயங்கரமாக ஒரு விஷயத்தை நினச்சி எனக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப சூப்பர் வாவ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, நல்லா சந்தோஷப்படுறாங்களே, அப்போ இது போதும் போல தெரியுது, இவங்க நல்லா மோட்டிவேட் ஆகிட்டாங்க போல், அப்படியே அவங்க ஃபர்தராக போயிடுவாங்க போலன்னு தெரியுது நினச்சா, திடீர்னு ஒரு ரெண்டு நாளில் வச்சு எந்த விஷயத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்களோ ஆச்சரியப்பட்டாங்களோ அந்த விஷயத்த வச்சே குறை சொல்லுவாங்க. இது எனக்கு ஒன்றும் செட்டாரமாக தெரில, அவ்வளோதான். தட் வாட் வி கால் ஹி ஆர் ஷி ஹேட் அ மேனியா பிஃபோர், நவ் தே ஆர் இன் அ டிப்ரெஷன். ஒரே விஷயத்தை இந்த மாதிரி ரெண்டு கோணங்கள்லையுமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிப்பாங்கன்னா, பயங்கரமான குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பைபோலார் மூட் டிசார்டர்னு சொல்லக்கூடிய இந்த மனநோயில் பாதிக்கப்பட்டவர்கள். ஓகேவா? எஸ், ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நிறைய விதமான ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். வென் யூ கமிட்டடுனோ இந்த ரிலேஷன்ஷிப் வித் பைபோலார் மூட் டிசார்டர்னா அவ்வளோதான். உங்களை எப்பயுமே எப்பொழுதுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. சந்தேகப்படுறதுக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்லை, அவங்களே ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்குவாங்க. வெரி சிம்பிள். அவங்க வந்து நீங்கள் ஃபோன் பண்ணும்போது, அவங்க ஃபோன் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் வந்து அப்படியே வெயிட்டிங் காலில் வரணுங்க கூட அவசியம் இல்லை. ஒரு மூணு ரிங்கில் நீங்கள் எடுக்காமல் இருந்தாலே போதும், அதுவே ரொம்ப போதுமானது அவங்க சண்டை போடுறது. ஸோ எப்பொழுதுமே ஒரு ஸ்டேபிளைஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர் ஆள் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது. இவர்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எல்லா விதமான விஷயங்களையும் வரும். இப்போ நம்ம மேலே மட்டும் தான் ட்ரஸ்ட் இஷ்யூ வருதா அப்படின்னா அது கிடையாது. அவங்களுடைய அம்மா அப்பா மேலேயே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வரும். இவங்க என்னை பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா, இவங்க எனக்காக விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்களா செஞ்சு கொடுக்க மாட்டாங்களான்ட்டு எப்பொழுதுமே அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கிறனால எப்பயுமே அந்த என்ஷூரிட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை எனக்கு என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கும், உன் மேலே எனக்கு பாஸ் இருக்குங்கிறது இப்போ என்ஷூர் பண்ணு. நேற்று தான் நான் என்ஷூர் பண்ணேன், நேற்று மணிலாம் வந்து நான் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக அவங்க கூட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இப்போ நீ என்ஷூர் பண்ணு, இன்றைக்கி எனக்கு வேணும்
அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே அந்த மாதிரி ஒரு யூனோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அந்த ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதில் லாஸ்ட்டில். ஓகே, சோசியல் கான்ஃப்ளிக்ஸ். சோசியல் கான்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதுன்னா, எப்பொழுதுமே சொசைட்டியில் இவங்க ரொம்ப பேலன்ஸ்டாக ஒரு சாதாரண மனிதர்களைப் போல் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இவங்க அப்படியே ரொம்ப பேலன்ஸ்டாக போயிட முடியாது. இவங்களுக்கு சோசியல் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய பிரச்சனை இருக்கும். எங்கே போனாலும் அவங்க தன்னை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்கே போனாலும் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளும் தான் சார் இன்செக்யூராக நிறைய இதில் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள், நாம் நம்மளோட கொஞ்சம் மேலே இருக்க படிச்சிருக்கக்கூடிய, இல்லைனா நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய, இல்லை நம்மளோட காசு பணத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரு வேளை நம்ம போகிறோம்னா நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோன்னு வைங்க. ஓகே, பட் நம்மளோட கீழே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போகும்போது நம்ம அந்த இன்செக்யூரிட்டி இருக்கவே இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே ஜாலியாக இருக்கும், வந்தாவா ஏ அங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. பட் இவங்க தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போனாலும் கூட அந்த இன்செக்யூரிட்டிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங். ஓகே, யா, அன்ரீசனபிள் வேவரிங். இவங்க இந்த மாதிரி வந்து அப்படியே போட்டு இங்கேயோ அங்கேயோ அங்கேயோ எங்கேயோ அப்படியே போட்டு மாற்றி மாற்றி, இப்போ ஜாபாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் எல்லா விதமான விஷயத்தையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இட் ஷுட் நாட் ஹேவ் எனி ரீசன். எஸ் அ மேட்டர், ரீசன் இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஆக்சுவலி அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வி கான் மேக் தம் பேலன்ஸ். அவங்கள பார்க்கறதுக்கோ அவங்க நம்மகிட்ட பேசுகிறதுக்கோ அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்காக தெரியும், அவங்கள பேலன்ஸ் பண்ணிலாம் நமக்கு தோணும். பட் அவர்களால் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக மாட்டிக்கிட்டோன்னா வெளில போக முடியாது. பட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். பயப்படாதீங்க, இருங்க வர என்ன செய்கிறேங்கிற சொல்கிறேன். ஆக்குபேஷனல் விட்ராயல். ஜாப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து அவங்களுக்கு இந்த விட்ராயல் இருந்துகிட்டே இருக்கும். எப்போயுமே திடீர்னு அந்த ஜாப் அப்படியே விட்டு வந்துடுவாங்க. எதுக்கு விட்டு வந்தாங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு காரணம் சொல்லுவாங்க. காலையில் காலையில் யோகா செய்கிறதுக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதனால் அந்த ஜாபை விட்டேமா. காலையில் யோகா செய்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஆமாம், ஹெல்த் இஷ்யூங்கிறது ரொம்ப ஹெல்த்தி, ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன் தெரியா, ஹெல்த் இஸ் வெல்த், சம்மந்தம் இல்லாமல். தட்ஸ் ஹவ் இட் இஸ். ரீசனிங் அதர்ஸ். எப்பொழுதுமே தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளாத, தவறுகளை திருத்திக்காத, சில நேரங்களில் திடீர்னு அப்படியே ஒரு என்லைட்டனிங் வந்த மாதிரி வந்தெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் போய் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களை தான் தவறு சொல்லுவாங்க. கரெக்டு தான், என் மேலுக்கு இந்த சின்ன தவறை நான் திருத்திக்கிட்டேன், அந்த சின்ன தவறை ஏற்றுக்கிறதுக்கே அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். சின்ன தவறை நான் திருத்திக்கிட்டேன், ஆனாலும் இவங்க ரீசனாக இருக்கிறனால வந்து இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியல. ஈவன் என்னாலும் அந்த சின்ன தவறை திருத்திக்க முடியலங்கிறதுக்காக அதுக்கான காரணமும் அவங்க தான் அப்படின்னு எப்பொழுதுமே அடுத்தவர்களை ரீசன் சொல்லிக்கிட்டு, எப்பொழுதுமே தனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்றைக்கும் எடுத்துக்கொள்ளாத, எப்போயுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூங்கிறனால அந்த ஒரு இன்சூரிட்டியை ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் திங். இம்பேலன்ஸ் இன் பிலீஃப்ஸ். எப், யாரையும் அவர்கள் நம்ப மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் செய்கிறப்ப நமக்கு ஒரு இயல்பாக ஒரு நம்பிக்கை வரல. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருச்சு, ஸோ தட் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும். ஓகே, இது மூலமாக மாறிவிடும், அது மூலமாக மாறிவிடும், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குல்ல. பட் அவங்க எந்த விதமான விஷயத்தையும் வந்து அவங்க நம்ப மாட்டாங்க. இட்ஸ் அ மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ரிலேஷன்ஷிப்லேயும் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் வென் இட் இஸ் கமிங் டு த யூனோ பிலீவ்ஸ், ஓகே சார், ஓகே, அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய விஷயங்கள்லாம் வந்து அவங்க செய்யும் பொழுது ஸ்டில் அவங்களுக்கு அதில் குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நோ ஒன் கேன் சாட்டிஸ்ஃபை தம், இட்ஸ் அ மேட்டர். ஓகே, கான்ஃப்ளிக்ட் வித் எவ்ரி ஒன், எவ்ரி ஒன், எல்லாத்துக்கூடையும் சண்டை போடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இப்போ நாசிஸ்னால் எப்படியே எல்லாத்தையும் வந்து ஒரு டார்கெட் பண்ணி மெனிபுலேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்க அப்படிலாம் இல்லை. டேரெக்டாக சண்டை தான், டேரெக்டாக அடிதடி தான், டேரெக்டாக கேள்வி கேட்கறது தான், டேரெக்டாக அன்ரீசனபிளாக பேசுகிறது தான். யார் என்ன நினச்சிப்பாங்கங்கிற எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ள அந்த சோசியல் ஆன்சைட்டி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சொசைட்டி நம்மளை பற்றி என்ன நினைக்குதுங்கிற எந்த கன்சர்னும் இருக்காது. நாம் எப்படி நடந்துக்கிறோம், நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, எந்த கன்சர்னும் இருக்காது. They will directly jump into the picture and will seek the attention. That's a matter. Okay? How to handle? The medication would be the proper thing should be, you know, should be taken up. Okay? Medication kandipa poya vadiru. மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது. ஓகே, டேப்லெட்ஸ் கண்டிப்பாக. இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஏதோ உங்களுடைய உங்களுடைய பார்ட்னருக்கோ உங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்க்கோ தெரிஞ்சதுன்னு சொன்னால், யூ ஆர் த கார்டியன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டே போகணும். சைக்காட்டிஸ்ட்னால் நான் கிடையாது, சைக்காட்ரி டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள், அவங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கணும். அப்படி கூட்டிகிட்டு போய் அவங்களோட மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களால அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அப்படி இப்படின்னு போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து முதல்ல சைக்காட்டிஸ்ட்டை போங்க, அவங்ககிட்ட மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க. மெடிசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அது வந்து அந்த டிசீஸை வந்து வெல் ட்ரீட் பண்ணணும். அந்த டிசீஸ்னால் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் அவங்க லைஃப்பில் வராத மாதிரி, அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வராத மாதிரி அந்த டிசீஸ் வந்து அவங்களை காப்பாற்றும். ஃபிசிக்கலாகவும் சரி, சோஷியல் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, கொஞ்சம் அதெல்லாம் போடும்போது கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. இட்ஸ் அ மேட்டர்.
ஓகே. நீங்கள் அதனால் வந்து ஓவராக வந்து இமேஜின் பண்ணக்கூடாது இந்த ஒரு விஷயங்கள், அந்த டிசார்டர் ஓரியன்டட் இந்த மாதிரியான டிசார்டர்லாம். ஏன்னா இவங்க எல்லாம் மாறிடுவாங்க, ஸோ எல்லாமே மாறிடும், மெடிக்கேஷன்லாம் போனால் அதெல்லாம் மாறிடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. தட்ஸ் அ மேட்டர். செகண்ட் ஒன் இஸ் அ தெரப்பி ரோல். யா, தெரப்பி இஸ் பிளேயிங் த இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் என்ன பண்ணுன்னா, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ அந்த கவுன்சிலிங் விஷயங்களில் இருக்கக்கூடிய காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்கள இன்னும் டெப்த்தாக போய் நம்ம வந்து வேலிட் பண்ணுவோம். அப்படி வேல்யூ பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும், அவங்கக்கிட்ட நம்மளோட எமோஷன்ஸை எப்படி நம்ம வந்து நம்மளோட எமோஷன்ஸை நாம் அவங்ககிட்ட ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி நாம் எப்படி ஸ்பாயில் பண்ணாமல் நாம் அதில் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும், அவங்கக்கிட்ட சரியான பாட்டர் லைன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செய்யணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கணும், இது எல்லா விதமான விஷயத்தையும் பை த அனலைசிங் த யூனோ பை அனலைசிங் யுவர் செக்ஷன் பை அனலைசிங் யுவர் சுச்சுவேஷன் வி வில் சே தட். ஓகே, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் டேக்கிங் அ குட் ட்ரீட்மெண்ட். யா, பார்ட்னர் எமோஷனல் கான்ஃப்ளிக்ட், அஃப்கோர்ஸ் எஸ். நீங்கள் ஒரு பார்ட்னராக அவங்களுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ நீட் டு ரெகுலேட் யுவர் எமோஷன்ஸ். நீங்கள் ஓவராக அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா தென் யூ நீட் டு கோ ஃபார் அ சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. யூ நீட் டு அட்டன் த கவுன்சிலிங். அப்படி அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன் அவங்கக்கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஏன் இம்பாசிபிள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஏன் அவங்கக்கிட்ட ஒரு ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதெல்லாம் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து கன்சல்ட் ஆனால் தான் அவங்கள நீங்கள் வெல் ட்ரீட் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கும் கண்டிப்பாக கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே டு ஹாவ் அ யூனோ த கிரேட் அவேர்னஸ் அபவுட் தீஸ் ஆல் த திங்ஸ். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இதுதான் அதனுடைய வழிகள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபர்தராக இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் இது பண்ணலாமா வேணாமாங்கிறத நம்ம சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் நான் சொல்கிறேன். தட்ஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்